அதை ஈக்குவல் லென்த்து எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த நாலு ஆன்சரில் எதுங்கிறத கொண்டு வரணும் ஒரு சம பக்கம் முக்கோணத்தில் ஒரு முனை வந்து ரெண்டு கமா மூணு இந்த புள்ளிக்கு எதிர்ப்புறம் அமையும் பக்கத்தின் சவுண்ட்பாடு கொடுத்துட்டாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ரெண்டுன்னு அப்படின்னா பக்கத்தின் நீளம் என்ன ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் எவ்வளவு இந்த ஆன்சரில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இதான் இந்த வெட்டக்ஸ் டூ கமா த்ரீ இந்த வெட்டெக்ஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சைடு அதாவது பேஸோட ஈக்குவேஷன் ஆஃப் லைன் தான் என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டூ அப்படின்னா இது ஒரு ஈக்குவல்டர் ட்ரங்கிள் இதோட சைடு ஒவ்வொரு சைடு எவ்வளவு இதுவும் தான் இதுவும் தான் இதுவும் தான் ஏங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல என்ன ஐடியா பயன்படுத்தணும்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பாயிண்ட் டு த லைன் ஏன்னா இது ஈக்குவல்டர் ட்ரயாங்கல்ங்கிறதுனால இதுல இருந்து வரையக்கூடிய பர்பண்டிகுலர் வந்து அதை வந்து ரெண்டு ட்ரையங்குலா பிரிக்கும் அது பர்பண்டிகுலரா இருக்கும் ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கலா பிரிக்கும் ஈக்குவல்டர் ட்ரங்குங்கிறதுனால ஒவ்வொரு ஆங்கிளும் சிக்ஸ்டி டிகிரி இப்போ இந்த ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி இந்த ஆங்கிளும் சிக்ஸ்டி டிகிரி தான் இதுவும் அதே தான் சிக்ஸ்டி டிகிரி தான் இப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து சைன்டிட்டா ஆப்போசிட் சைடு போய் ஹைப்பாட்டூன் ஹைபாட்டூன்ஸ் தான் தேவை நமக்கு அதாவது ஏ ஆப்போசிட் சைடு லென்த்து தான் இப்போ நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து சைடோட லென்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஒரு புள்ளியிலேருந்து ஒரு கோட்டுக்கு உள்ள செங்குத்து தொலைவுக்கு என்ன ஃபார்முலாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி இங்கே ரெண்டு ரெண்டுக்கமாக மூணுங்கிற புள்ளியிலேருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோங்கிற கோட்டிற்கு உள்ள செங்குத்து தலைவு பற்பணியில் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பாயிண்ட் டு த லைன் அதை பயன்படுத்தும் என்ன ஃபார்ம்னா நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு டிங்கிறது என்ன ஃபார்ம்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் சி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த லைனோட இக்குயேஷன் இதை ஏ எக்ஸ் பி ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோட கம்பேர் பண்ணி எடுத்துக்கோம் இப்போ டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அதில் அப்படியே அப்ளை பண்ணுவோம்

இதுதான் இப்போ அப்போசிட் சைடு த்ரீ பை ரூட் டூ இப்போ டிஸ்டன்ஸ் கிடச்சிட்டு இதை ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கோம் என்ன ட்ரையாங்கிள் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஏங்கிற சைடு இது பி இதை சீனு வச்சுக்கோ இது டிச்சுக்கோங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி செங்கோணம் முக்கோணம் ஏபிடியில் சைன்டிட்டா ஃபார்ம்லாவை கண்டுபிடிப்போம் சைன்டிட்டா இவல்ட்டு ஆப்போசிட் சைடு அதாவது ஏடி பை ஹைபாட்டூன்ஸ் வந்து ஏபி ஏடி பை ஏபி ஏடிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ டீட்டாவும் தெரியும் நமக்கு டீட்டாங்கிறது சிக்ஸ்டி டிகிரி ஏன்னா இது ஈக்வல் ஆங்கில் ஒவ்வொரு ஆங்கிலும் சிக்ஸ்டி ஏடிங்கிறது த்ரீ பை ரூட் டூ ஏபிங்கிறது தான் தேவையானது ஏ சயின் சிக்ஸ்டி எவ்வளவுன்னா ரூட் த்ரீ பை டூ இக்வல் டு த்ரீ பை ரூட் டூ ஏ அப்படின்னு கிடைக்கும் நமக்கு தேவையானது ஏ ஏன் எல்ஹெச்எஸ் சைடு கொண்டு வந்துடும் இது அப்படி கிராஸ் மல்டிபிளை பண்ணோம்னா டூ இன்ட்டு த்ரீ டிவைட் பைல ஆல்ரெடி ரூட் டூ இருக்கு இப்போ ரூட் த்ரீ இங்கே வந்தால் டிவைட் ஆகும் இப்போ இது சிக்ஸ் பை ரூட் சிக்ஸ்னு வரும் ரூட் சிக்ஸ் இதில் கேன்சல் பண்ணிட்டோம்னா இன்னொரு ரூட் சிக்ஸ் மிச்சம் இருக்கும் அப்போ ஏங்கிறது அதாவது சைடு லென்த்து அதாவது சோம்பாக்கம் முக்கோணத்தின் பக்கங்களின் நீளம் இருந்து கிடச்சிட்டு எவ்வளோதுன்னா ரூட் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் சரியானது இதை வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நடுவில் இருக்கிற பர்பண்டிகுலரை கண்டுபிடிச்சோம் அது வந்து அது ஆப்போசிட் சைடு ஹைப்பார்டூன்ஸ் தான் ஒரு சைடு அதை பயன்படுத்தி இந்த ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ரூட் சிக்ஸுங்கிறத கண்டுபிடிச்சாச்சு இது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் அடுத்தது இந்த ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த லைன் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் பி அண்ட் க்யூவில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வழியாக போகுது அந்த பாயிண்ட் இந்த நாளில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் பிக்யூ ஆகியவற்றின் எந்த மதிப்புகளுக்கும் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து கோட்டின் மீது அமையும் புள்ளி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நாலு பாயிண்டில் எந்த பாயிண்ட்டு பிக்யூ எந்த வேல்யூ வந்தாலும் இந்த பாயிண்ட் வழியாக போகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இதை மாற்றி அழுகுவோம் பி ப்ளஸ் டூ க்யூ கொடுக்கப்பட்ட லைன் வந்து பி பிளஸ் டூ க்யூஇன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி மைனஸ் த்ரீ க்யூ இன்ட்டு ஒய் ஈக்குவல் பி மைனஸ் கியூ பி கியூவில் காமனாக எடுக்கிற மாதிரி ரீ பண்ணி எழுதுவோம் உள்ளார மல்டிபிளை பண்ணுவோம் பி எக்ஸ் பிளஸ் டூ க்யூ எக்ஸ் ஒய்யை உள்ளார மல்டிபிளை பண்ணுவோம் பி ஒய் மைனஸ் த்ரீ கியூ ஒய் ஆர்ஹெச்எஸ் சைட்லேருந்து பி மைனஸ் க்யூ எல்ஹெச்எஸ் கொண்டு வரும் மைனஸ் பி பிளஸ் க்யூ ஈக்வல் டு ஜீரோ பியெல்லாம் காமனாக எடுத்துகிட்டு எழுதுவோம் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒன் க்யூலாம் காமனாக எடுத்துகிட்டு இதில் எழுதுவோம்

டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்றுன்னா எந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் ஒன்று வரும் லாஸ்ட் ஆன்சர் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏன்னா கிடைக்கிது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் கிடைக்கிது இது எக்ஸ் இது ஒய்யாக கன்சர் பண்ணோம்னா இதுலேருந்தே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணால் ஒன்று வராது இதனால இதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிச்சோம்னாலும் அதே தான் வரும் பார்ப்போம் இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று வச்சுக்கோம்

அதாவது ஒயில் த்ரீ பைனா டூ டூ பை ஃபைவ் இப்போ அந்த பாயிண்ட் வந்து என்னென்னா எக்ஸுங்கிறது டூ பை ஃபைவ் ஒய்ங்கிறது த்ரீ பை ஃபைவ் அந்த பாயிண்ட் அதுதான் தேவையான புள்ளி ரெண்டு கமா அஞ்சு கமா மூணு கமா அஞ்சு இது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சாச்சு அதனால சால்வ் பண்ணி பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் வருதுங்கிறத பார்த்தோம் இது எக்ஸைஸில் இருக்கக்கூடிய ஃபோர்டீன் ஃபோர்டின்ஸும் பிக்யூன எந்த மதிப்புகளுக்கும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உள்ள பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீனில் ஏங்கிற அந்த வெட்டெக்ஸுக்கு ஏத்தாப்ளோ உள்ள சைடு ஒரு லென்த்து அப்படின்னாலும் சைட் ஆஃப் த லென்த்து த யூக்டர் ட்ரையாங்கிள் சாம்பக்கம் கோணத்தின் பக்கத்தின் இல்லை எவ்வளோங்கிறத சயின் டிட்டாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோ ரெண்டுமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்